ஜாதகம் பார்க்க உங்களுடைய மொபைல் நம்பரை இந்த மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணுங்க. நீங்கள் கனவு பலன் குரூப்பில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலில் இந்த மாதிரி ஜாயின்ட் அப்படின்னு சொல்லி காமிக்கும். இந்த ஜாயின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே இந்த மெம்பர்ஷிப் அப்படிங்கிறது ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூ கலரில் ஜாயின் அப்படின்ட்டுருக்கு. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய பேங்க் டீட்டெயிலை இங்கே ஃபில் பண்ணி கீழே இந்த பை அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும் அப்படின்னா நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஜாயின் பண்ணுறது மூலிமா நீங்கள் கேள்விகளை வந்து எங்ககிட்ட டைரெக்டாக வந்து கேட்டுக்க முடியும். உங்களுடைய சந்தேகங்களை ஜாயின் பண்ணி கேட்டுக்கலாங்க. முதன் முதலில் அஷ்டமி அன்று மொட்டை அடிக்கலாமா? அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கேட்குற கேள்வியும் எனக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் ஆகும். நான் உங்களுக்கு உடனே பதில் சொல்லவும் முடியும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பார்க்குற உங்கள் நல்ல மனதுக்கு நன்றிங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. முதன் முதல்ல அஷ்டமி அன்னைக்கு மொட்டை அடிக்கலாமா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. அதாவது நிறைய பேர் இந்த குழந்தைங்களுக்கு வந்து முதல் மொட்டை போடுவாங்க. அந்த சுப செயல்களை வந்து அஷ்டமி அன்னைக்கு செய்கிறத வந்து தவிர்க்கிறது வந்து நல்லதுங்க. மற்ற சுப தினங்கள் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நாட்களில் வந்து செய்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா அஷ்டமி அன்று வந்து மொட்டை அடிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேண்டுதல் வச்சு தான் நம்ம வந்து மொட்டை எடுப்போம். எல்லாருமே என்ன பண்ணுவோன்னா மொட்டை அடிக்கும் போது நல்லபடியாக இந்த காரியம் நடந்துச்சு அப்படின்னாலோ இல்லை இந்த காரியம் நடக்கணும் அப்படின்னும் ஒரு வேண்டுதல் நம்ம வச்சு தான் மொட்டையே அடிப்போம். அப்போது நம்ம இந்த மாதிரியான அஷ்டமி அன்று நம்ம வந்து ஒரு சுப செயலை செய்யும்போது நமக்கு அதனுடைய பெனிஃபிட் வந்து முழுமையாக நமக்கு வந்து கிடைக்காம போயிடும். அதனால வந்து அஷ்டமி அன்று மொட்டை அடிக்காமல் இருக்கிறது நல்லது. வேற ஒரு சுப நாளா பார்த்து நம்ம மொட்டை அடிச்சுக்கலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.